வணக்கம், திஸ் இஸ் ஆர்ஜே கிஷோர். எல்லாருக்கும் வந்து பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து மௌனம் போற்று, அதாவது எப்படி வந்து சைலண்ட்டாக இருக்கிறது, சைலண்ட்டாக இருந்தால் என்ன நன்மை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு படத்தில் வந்து வடிவேல் வந்து ஒரு மரத்துக்கீழே உட்காந்துருப்பார், எந்த வேலையும் செய்ய மாட்டார், அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். அவரை வந்து பெட் கட்டுவான், உனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா சைலண்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டு கட்டுவார். கடைசியில் அந்த பெட்டு அந்த கிண்டல் பண்ணாம பாருங்க, அந்த தோத்து போயிடுவான், அந்த மாதிரி சாட்டி அடி வாங்குவான். அந்த மாதிரி சைலண்ட் இல்லை, இது வந்து எப்படியுமே வந்து மௌனமாக இருக்கிறது, அதாவது தேவைன்னா பேசுறது, தேவைன்னா ரியாக்ட் பண்ணுறது. எப்போவுமே இந்த மௌனம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு ஆயுதம். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி பெரியவர், அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க எப்போ தேவையோ அப்போ தான் பேசுவார் அவர் இல்லையா. அவருடைய மௌனமாகவே இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஞானிகள், அதாவது அறிவிஜிலே அறிவில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவானவர்கள், ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டில் நாலேஜ் உள்ளவர்கள், கோபமே வராதவர்கள். அது வந்து எப்போவுமே மனசை வந்து கட்டுப்பாடோடு இருக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து எமோஷனல் ஆகாதவங்க, இவங்கெல்லாம் எப்போவுமே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. ஸோ எப்படி நம்மளும் அந்த மாதிரி வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பேச்சை நிறுத்தணும், தேவையில்லாத பேச்சை வந்து நிறுத்தணும். அதாவது இடம் பொருள் ஏவல் தெரிந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால தயவு செய்து நம்முடைய பேச்சை வந்து மற்றவங்க கேட்குறாங்களா, அவங்க வந்து நம்முடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, அப்போ தான் வந்துட்டு பேசணுமே தவிர நம்மளே பார்த்து வந்து நம்ம பேசிய ஆனும் சொல்லி வளவளன்னு பேசிட்டு எப்படா பேச்சை நிறுத்த போகிறான் அந்த அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. நம்முடைய பேச்சுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்கணும். எல்லாரும் இவன் பேசுவனா பேசுவனான்னு ரொம்ப எதிர்பார்க்கணும். நம்ம வந்து எப்பவுமே வந்து வளவளன்னு பேசினா நிரந்தரமாகும், நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லும்போது கூட அது யாருமே வந்து கேட்கறதுக்கு வந்து தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் ஆல்வேஸ் தேவைன்னா பேசணும், தேவையில்லைன்னா எப்பவுமே வந்து மௌனமாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு பேசணும், ஓகேவா, அது மாதிரி ஓகே. ஸோ அதனால தயவு செய்து பேச்சை அதிகமாக நிறுத்தும். அது வந்து மனசுக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது, நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக மாட்டோம் நம்ம. அதனால என்ன ஒன்னா தயவு செய்து ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து வீட்லையும் சரி நம்முடைய மனதிற்குள் ஏற்படும், தயவு செய்து ஸ்டாப் டாக்கிங். அடுத்தது வந்து நம்முடைய வார்த்தைகள், பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த வார்த்தைகள் பேசுறோமோ, அதாவது சொல்வது தெளிந்து சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, மெல்ல தெரிந்து சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், அதாவது நம்முடைய பேசுகிற வார்த்தைகள், அதாவது திட்டினாலும் சரி, ஒருத்தர் வந்து கோச்சிக்கிட்டாலும் சரி, பாராட்டினாலும் சரி, ஒருத்தவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணாலும் சரி, ரெகக்னைஸ் பண்ணாலும் சரி, எப்போதுமே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்கள் கவனிக்கிறாங்க. அதனால நம்முடைய தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள் ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நல்ல பொய்டிக்காக பேசலாம், இல்லை வந்து யதார்த்தமாக பேசலாம், ஜோக்காக பேசலாம், ஆனால் மற்றவர்களுக்கு வலிக்காமல் பேசுவது இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு வார்த்தை தான் அழகாக பேசணும், அது வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அது வந்து பார்த்தா தெரியும், நிறைய மனிதத்தன படம் பாருங்கள், அவர் வந்து எல்லா ஹீரோஸும் பார்த்தினாக்கா ஒன்றே ஒன்றா பேசுவாங்க, சும்மா நச்சுன்னு பேசுவாங்க, இல்லை பாட்ஷா மாதிரி உள்ளே போகிற மாதிரி நாலு பேருக்கும் உதவுன்னா எதுவுமே தப்பு இல்லை. இந்த மாதிரி டைலாக்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தயவு செய்து அதனால் எதுவுமே வந்து சைலண்டாக பேசி கேட்கணும். அப்புறம் இந்த சைலண்டாக இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல எடுத்துகிட்டு செய்யணும், லிசன் பண்ணணும், அதாவது அடுத்தவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். இந்த ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க, இந்த லிசனுக்கும் சைலண்ட்டுக்கும், இந்த லிசனும் சைலண்ட்டும் மாற்றி மாற்றி வார்த்தைகளை போட்டினா, லிசனோட வார்த்தைகளை மாற்றி போட்டினா சைலண்ட்னு வந்துடும். மற்றவங்க பேச்சை வந்து கேட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சைலண்ட் ஆகிடும், ஓகேவா. அதாவது நம்ம என்ன விஷயம் சொல்ல வரோமோ அதை அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை மூசாக கேட்டுட்டா நம்முடைய வார்த்தைகள் வந்து கம்மியாயிடும் இல்லையா. அதனால தயவு செய்து மற்றவர்கள் பேச்சை கேட்டாலே நம்முடைய பேச்சு அமைதியாகிவிடும். ஸோ அதனால் முதல்ல அடுத்தவங்க பேச வந்து கேட்கணும். அது வந்து எந்த குழந்தைங்களாலும் சரி, வயசானவங்க வந்தாலும் சரி, பப்ளிக் மீட்டிங் இருந்தாலும் சரி, பேச்சை கவனிப்பது கவனிப்பது என்பது ஒரு அற்புதமான கலை. அந்த பேச்சை கவனித்தாலே நம்முடைய பேச்சு வந்து கம்மியாகிடும், நம்ம என்ன பேசும்போது ஷார்ட்டாக பேசிடலாம் ஓகேங்களா. அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் தேவையில்லாமல் அந்த வார்த்தைகள் சொன்னால் தயவு செய்து அதுக்கு வந்து நம்ம ரியாக்ஷனே பண்ணக்கூடாது. அது வந்து டக்குனு நம்ம வந்து ப்ரொவோக் பண்ணுவாங்க, ப்ரொவோக்னா கோவப்படுத்துவாங்க. இல்லை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து நம்மளை வந்து கோவப்பட்டாலும் அது ஒரு மாதிரி பேச தூண்டினா கூட ஒரு மாதிரி வந்து கோபத்தை கிளியர் கலர்றது, நம்மளோட வாயை கிண்டுறதுபாங்களா, அது மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செய்து அதுக்கு வந்து ரியாக்டே பண்ணாதீங்க, சைலண்டாக விட்டுருங்க. அவன் எதை சொல்லிட்டு போறேன்னா நல்லா வந்து விடுமே பண்றேன் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து அதை வந்து கவனிக்கவே கவனிக்காதீங்க, காது வந்து ரெண்டு பக்கம் திருப்பிங்க, அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா அதுக்கு வந்து பதிலே சொல்லாதீங்க, ரியாக்டே பண்ணாதீங்க, அது மதிக்கவே மதிக்காதீங்க. அது வந்து உப்பு உப்பு சப்பு இல்லாத வார்த்தைகள், அவன் வேணுமே பண்றான்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதனால ஒரு
ரியாக்ஷன், அதாவது ஒரு பாதிப்புமே ஏற்படலைன்னா கண்டிப்பாக டோன்ட் ரியாக்ட் டு தோஸ் கைண்ட் ஆஃப் அ வேர்ட்ஸ். அப்புறம் அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப கவனிக்க சைலண்டாக இருக்க தெரிஞ்சு செய்யணும். இந்த பேசும்போது ரொம்ப ரொம்ப அன்வான்டாக போதா, அதை வந்து அப்படியே சீனை மாத்திடுறது, ஸ்க்ரீனை மாற்றிடணும், அதாவது பேச்சை வந்து டைவெர்ட் பண்ணிடணும். அதை வந்து பேசுறவங்க வந்து தேவையில்லாமல் வளவலாம் பேசுறாங்க, ரொம்ப பேசுறாங்க, அது மாதிரி காசிப் பண்றாங்க, அடுத்தவங்களை பத்தி பேசுறாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம், அவாய்டும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும், அந்த பேச்சை வந்து அப்படியே வேற மாதிரி திசைக்கு மாற்றிடணும். ரொம்ப சோகமா பேசுறாங்களா டக்குனு சந்தோஷமா மாற்றிடணும், சந்தோஷமா பேசுறாங்களா இன்னும் சந்தோஷமா மாற்றுவோம். ஆனால் நம்முடைய பேச்சு இருக்கு பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்கு, என்ன பண்ணலாம், டக்குனு மாத்திடா சைலண்டாக அவங்க எல்லாருமே. அப்புறம் ரொம்ப ரொம்ப பேசினா வச்சுங்கன்னா தயவு செய்து வெளில போயிடும், ரொம்ப 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 சிம்பிள், சைலண்டா வெளில வந்துடும். அதாவது ஒண்ணுமே கவனிக்கவே கூடாது, ஏன்னா அவனோட தூண்டான், ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், சைலண்டா வெளில வந்துடணும். சைலண்டா வெளில வந்துனாக்க அப்புறம் வந்து எல்லா சலசலப்பா அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அழகா வரலாம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சைலண்டா இருக்கிறதுக்கான ஒரு சின்ன பிராக்டிஸ் இது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மூச்சு விடலாங்க. எப்பவுமே இந்த பிராணாயாமம் மாதிரி இந்த மூச்சு விடுற பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பேசியிருக்கிற 70 டாபிக்குமே நல்ல வரும். அது இந்த பிராணாயாமம், அதாவது மூச்சு விடுற பயிற்சி. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், இன்னைக்கு வந்து 90 வயதுக்கு மேல இருக்கிற அத்தனை பேரும் கடைபிடிக்கிற முக்கியமான ஒரு எக்ஸசைஸ், முக்கியமான ஒரு பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா பிரீத்திங், பிரீத்திங், பிரீத்திங். அது ஜாதி மதம் அதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்ட ஒரு எக்ஸசைஸ். நீங்க மெடிடேஷன்ல ஃபர்ஸ்ட் சொன்னா இதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க, பிரீத்திங். அது முதலிருந்து உள்ள வரைக்கும் நல்லா மூச்சு எடுத்து அப்படி ஒரு செகண்டை பிடிச்சிட்டு அப்புறம் உள்ள விடுறது, ஓகேவா? அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்ல ப்ராக்டிஸ், அது வந்து நல்ல அமைதியான ஒரு பழக்கத்தை கொடுக்கும். இன்னொன்று சொல்கிறேன், சயின்டிஃபிக்காக எவ்வளோ கூட நீங்கள் சைலண்டாக இருக்கீங்களோ அப்படியே முகமே வந்து ஒரு தாமரம் மாதிரி ஆகிட்டோம், ரொம்ப நல்ல ஒளிவு கிடைக்கும். ஏன்னா வந்து சிந்தனைகள் வந்து வேஸ்ட் ஆகலைல்ல, உங்களோட சிந்தனைகள் வார்த்தைகள் பேச பேச சிந்தனைகளும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் தயவுசெய்து சைலண்டாக இருக்கணும். அப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் தான் ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன், கடவுள்கிட்ட கனெக்ட் ஆகிடுங்க, ஓகேவா? சைலண்ட் போய் இவ ஏதோ பேசுறாங்களா, மனசு அமைதியா இருக்குமா, சைலண்டா இருக்கிறதுக்கு கடவுளே என்ன வந்து அமைதியா இருக்கிறதுக்கு என்ன பிராக்டிஸ் கொடுங்கண்டு தயவு செய்து ஒரு மெடிடேஷனும் பிரேயரும் பண்ணினா கண்டிப்பாக வந்து சைலண்டாகும். அதே மாதிரி பி மைண்ட்ஃபுல் அட் த மூமெண்ட்டு சொல்லுவாங்க, அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டுமே வந்து ரியாக்ட் பண்ணிட்டு மற்றவங்களை வெளியில் விட்டுறணும், ஓகேவா? அது மாதிரியான விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் கடைசியாக நான் ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு, எப்பவுமே இந்த காலங்கத்தில் எழுந்துக்கிறது, ஓகேவா? அது மாதிரி சன்செட்டை பார்க்கறது, சூரிய உதயத்தை பார்க்கறது, இயற்கையோடு வந்து ஐக்கியமாயிட்டிங்கன்னு வச்சு இந்த பூக்களை பார்க்கறது, அனிமல்ஸ் கூட பேசுறது, இயற்கையோட ஒத்து போகிற அழகான ஒரு மனசு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எப்பவுமே வந்து சைலண்ட் இடம். அந்த வந்து சலசலக்கும் நீரோடை, பூத்து குலுங்குற ஒரு மலர், அந்த அமைதியாக வந்து கத்துகிற ஒரு அழகான ஒரு குருவி, குயிலின் ஓசை, வந்து எழுந்துக்கிற சன்னு, செட்டார ஒரு சன்னு, அப்படியே வந்து அழகாக வந்து இரவு நேரத்தில் குளிப்பாட்ட வர ஒரு நிலா, ஓகே, அழகான பட்டாம் பூச்சி, இது மாதிரிலாம் வந்து இயற்கையோட நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாகும். எப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுதோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, ரொம்ப ரொம்ப சைலண்ட் ஆகிடும் கண்டிப்பாக. அந்த சைலண்ட் வந்து மது மாதிரி இருக்கே சைலண்டாக, அது மாதிரி வந்து பேச்செல்லாம் வாங்கக்கூடாது. அது சைலண்ட் எப்போ ரியாக்ட் பண்ணோம், ரியாக்ட் பண்ணோம், ஆனால் மனசு வந்து எப்போதுமே தேவையில்லாமல் வார்த்தைகளையோ, தேவையில்லாமல் மனசை வந்து அலைய விடுறதோ, அதாவது கோவப்படுறதோ, எல்லாத்துக்கும் வந்து பெஸ்ட் மெடிஷன் வந்து மோனம் போற்று, அதாவது பி சைலண்ட் ஆன் ஆல் தி சிச்சுவேஷன். எப்போ சைலண்ட் ஆகும், அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம சொன்னா ஒரு வார்த்தை பேசினா நல்லா பேசணும், அவ்வளவுதான், அந்த மாதிரி. ஸோ அதனால எப்போ எல்லாரும் தமம் கிடைக்கணும், கடக்கணும். இந்த நல்ல இந்த சாமியார்கள்லாம் அப்படி சொல்லிட்டு பெரியவாளை பத்தி சொல்றேங்க, நிறைய நிறைய வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில ஜெயந்த மத துறவிகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேச மாட்டாங்க, அப்படியே வந்து ஒரு கட்டு போட்டிருப்பாங்க. சாமி நீங்க பேசியிருக்கா, கண்டிப்பா பாருங்க, சாமி எப்பவுமே பேசாது. அது உயர்ந்த ஞானிகள் வார்த்தைகளை நிறைய விடவே மாட்டாங்க, பெரிய மனுஷங்க வார்த்தைகளை விடவே மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அமைதி தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், படபடப்பே இருக்காது. அந்த மாதிரி சைலண்ட் ஆகிட்டீங்கன்னா எந்த விஷயத்துக்குமே வந்து எமோஷனல் ஆக மாட்டீங்க, அமைதியா இருப்பீங்க. ஸோ அதனால வந்து முடிவுகளை வந்து தீர்மானமா எடுக்கலாம், அன்பு நல்லா செலுத்தலாம், நம்ம மேல மரியாதை வரும், நம்ம மேல மரியாதை வந்துச்சுன்னா உலகம் வந்து நம்ம வந்து நேசிக்க ஆரம்பிச்சோம். ஸோ ஆல்வேஸ் ஆல்வேஸ் மோனம் போட்டு சைலண்டா இருங்க, எப்பவுமே அமைதியா இருங்க. வாய்ப்புக்கு நன்றி எல்லோருக்கும். மீண்டும் ஒரு முறை பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள், நன்றி.